ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி தேங்காய் துருவலும் பலாப்பழமும் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். 4-5 பலாப்பழம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா கலர் மாறக்கூடாது, நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துடலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெள்ளத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். இதுலேருந்து ஈரப்பதம் வரும், அதிலேயே வேக விட்டுடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளத்தை வடிகட்டணும்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வடிகட்டிட்டு இதோட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தேங்காயெல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தையும் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மேலே கவர் போட்டிருக்கேன், பிளாஸ்டிக் கவரு. நீங்கள் பால் கவர் இல்லைனா இலை கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இதில் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை கூட வச்சுட்டு நல்லா உருட்டி நம்ம அதில் உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மாதிரியே செய்கிறேன். கொஞ்சமாக நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு கையிலே இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டோம்னா நல்லா வரும். இப்போ இதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க தேங்காய் ஸ்டஃபிங்கையும் இதுக்குள்ளே வச்சுட்டு இதை நல்லா பூத்தி விட்டுடலாம். நல்லா கேப் இல்லாத மாதிரி நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம தோசைக்கல்லை வச்சு நம்ம தட்டும்போது வெளியில் வந்துடும், உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வந்து வெளியில் வந்துடும். இப்போ தோசைக்கல்லில் நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இதை வச்சு நம்ம கையிலே நல்லா அழுத்தி விடலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் வச்சு தேய்ச்சிட்டு உள்ளே வச்சு நம்ம பெருசாகவும் செய்யலாம். நம்ம இதில் வந்து பலாப்பழத்தை நம்ம அரைச்சும் கூட சேர்க்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதே மாதிரியே தட்டி தட்டி நம்ம 2 பக்கமும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பலாப்பழம் பொலி ரெடி ஆயிடுச்சிங்க. சூப்பராக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.